டாக்டர் படத்தின் மூலம் நாயகியாக அறிமுகமாகி ரசிகர்களை கவர்ந்தவர் நடிகை பிரியங்கா மோகன். டான், எதற்கும் துணிந்தவன், கேப்டன் மில்லர் படங்களில் முன்னணி நடிகர்களுடன் நடித்து வருகிறார். அதுக்கும் மேல சார், அதுக்கும் மேலனா யாரா? என் உசுறு சார், உசுறு. இவ்வளோண்டு வயசுல என் கண்ணுல விழுந்து கரைஞ்சு அப்படியே இதுக்குள்ள நுழைஞ்சி நுழைஞ்சி உடம்பெல்லாம். நடிப்பதற்கு முன்னதாக 2017 பிரியங்கா மோகன் டிக்டாக் என்ற திகில் படத்தில் நடித்ததாக கூறப்படுகின்றது. இந்த படத்தின் தயாரிப்பாளரான மதனகுமார் என்பவர் சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்தில் அளித்துள்ள புகாரில் நடிகை இந்த பாரு, எந்த விதமான அலோன்ஸ்மெண்ட் இல்லாம ஆம்சம் மடக்கி காட்டுறது, நெஞ்ச வெறிச்சு காட்டுறது, புருவத்தை தூக்கி காட்டுறதா இங்க வேணாம். வாடகை வீட்டுல குடி. பிரியங்கா மோகனை வைத்து டிக்டாக் என்ற படத்தை 3.5 கோடி ரூபாய் செலவில் தயாரித்ததாகவும், அதன் பின்னர் தான் அவர் மற்ற படங்களில் நடித்து புகழ் பெற்றார் என்றும், தனது படம் தாமதமாக கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் TSR பிலிம்ஸ் என்ற நிறுவனம் மூலம் திரையரங்குகளில் வெளியிட்டதாகவும், படத்தை பார்த்து தான் அதிர்ச்சியடைந்ததாகவும் கூறியுள்ளார். ப்ளீஸ், நான் போய் சொல்லிட்டு தான் நினைப்பாங்க. சரி, ஓகே, வா. என்ன கௌரி சொன்னதெல்லாம் பொய்யில்ல. படத்தில் பிரியங்கா மோகன் நடித்துள்ள முக்கியமான 20 நிமிட காட்சிகள் திட்டமிட்டே தனக்கு தெரியாமல் நீக்கப்பட்டிருப்பதாகவும், இதனால் திரையரங்கில் தனது படம் ஓடவில்லை என்றும், தனக்கு 3.5 கோடி ரூபாய் நஷ்டம் ஏற்பட்டுள்ளதாகவும், அதற்கு காரணமான டி மாப்பிள, நீ எங்கிருந்தாலும் நல்லா இருப்ப, ஆனா உன் வாயை முடிக்க. மாமா, என் தாயை பத்தியும் சரி வாயை பத்தியும் சரி கிண்டல் பண்ண கட்டகம் வரும், என்ன செய்வேன்? இங்க இருக்க எல்லாரும் தின்னுடுவே. குமாரிடம் அப்படி என்ன காட்சிகளை நீக்கியுள்ளனர் என்று போலீசார் விசாரித்த போது, பிரியங்கா மோகன் தனது படத்தில் படுக்கையறை காட்சிகள், நெருக்கமான காதல் காட்சிகளுடன் கூடிய 2 பாடல் காட்சிகள் தற்போது படத்தில் இல்லை என்று கூறியுள்ளார். மரியாதை. ஆரம்ப காலத்தில் டிக்டாக் படத்தில் தான் நடித்த கிளாமர் காட்சிகள் தற்போது வெளியானால் தனது ஃபேமிலி ஹீரோயின் இமேஜ் பாதிக்கும் என நினைத்து நடிகை பிரியங்கா மோகன் தரப்பில் பட வெளியீட்டு நிறுவனத்தை அணுகி அந்த காட்சிகளை நீக்கியிருக்கலாம் என்று தயாரிப்பாளர் சந்தேகிப்பதால் இந்த புகார் குறித்து போலீசார் விசாரித்து வருகின்றனர். கிரிவலம் வர்றதா வேண்டியிருக்கேன், அங்க சாமி கும்பிட வரக்கூடலாம், என்ன தலையில தூக்கி வச்சு சர்க்கஸ் காட்டி காசு பிச்சு முடுவேன் பிச்சு. இந்த ஐடியா எனக்கு தோணாம போச்சு. குழந்தை, இன்னொரு ஷோ பாக்கி இருக்கு, நல்லா தேய்ச்சி குளிச்சு வந்துட்டுமா? டேய், அங்க பொண்ணு